construction of orthocenter of a triangle. So, one triangle ko orthocenter eppadi varaiyathu abindrathu indha topic la paakaporum. Adukku munnadi namba orthocenter appadina enna nu paakalam. Orthocenter is the point of concurrency of the altitudes of the triangle. Usually it is denoted by h. Altitude na enna? Orthocenter is the point of concurrency nu solranga. Point of concurrency na ungalku already theriyum. Edhavadhu rendukku merpatta lines vandu ore point la pass aachu appadina idhu oru line m nu வெச்சுக்கலாம், இது ஒரு லைன் n னு வெச்சுக்கலாம், இது ஒரு லைன் o னு வெச்சுக்கலாம், இது ஒரு லைன் p னு வெச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நாலு லைன் மூணு லைன் இல்ல நிறைய லைன்ஸ் வந்து ஒரே பாயிண்ட்ல பாஸ் ஆகி வந்து கிராஸ் ஆச்சுனா அத வந்து நம்ம கன்கரன்சி பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி னு சொல்வோம். ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னா என்ன? ஆல்டிடியூட்னா ஹைட். எப்படி ஒரு ட்ரையாங்கிளோட ஹைட்டை கண்டுபிடிப்போம்? இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இதுல இது வந்து சைடோட வேல்யூ. இது 3 சென்டிமீட்டர் இருந்தா அது வந்து சைடோட வேல்யூ. இது 4 சென்டிமீட்டர் இருந்தா இது இந்த சைடோட வேல்யூ. 5 சென்டிமீட்டர் இருந்தா இது இந்த சைடோட வேல்யூ. அதுவே இதோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹைட்னா ஏதாவது ஒரு ஆல்டிடியூட்ல இருந்து எடுத்துக்கிட்டு, இப்போ இது பேஸா இருக்கும் போது 5 சென்டிமீட்டர் பேஸா இருக்கும் போது அந்த ஆல்டிடியூட்ல இருந்து பேஸுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். இதுதான் இந்த சைட் பேஸா இருக்கும் போது இதோட ஆல்டிடியூட். அதே ட்ரையாங்கிள் நம்ம இப்படி திருப்பிடுவோம். இந்த சைடு 4, இந்த சைடு 3, இந்த சைடு 5 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சோ இப்ப இதோட ஹைட் வந்து குறைஞ்சிடும். அப்பையும் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சோம்னா, அதாவது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இந்த பேஸ் லைனுக்கு வரைஞ்சோம்னா அதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட். இப்ப 4க்கு ஆல்டிடியூட் எதுனா இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இப்ப 3க்கு ஆல்டிடியூட் எதுனா இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆல்டிடியூட் லைன். ஓகேவா? ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இது மூணும் மீட் ஆகுது இல்லையா? மூணோ இல்ல ரெண்டோ மீட் ஆகுற பாயிண்ட் தான் ஆர்த்தோசென்டர் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஆல்டிடியூட்னா உங்களுக்கு ஹைட் அப்படின்னு தெரியும், ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு தெரியும். அந்த ஹைட் எப்படி வரும்? இப்போ இதை பேஸ் லைன் எடுத்துக்கிட்டா இதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். இதை பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இதோட ஆப்போசிட் சைடு வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். இதை பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். இப்படிதான் நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிப்போம். அந்த ஹைட் எல்லாம் மீட் ஆகுற பாயிண்ட் தான் நம்ம கன்கரண்ட் பாயிண்ட், பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு சொல்றோம். அதான் ஆர்த்தோசென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?